அடுத்த ஜென்ரேஷன் இப்போ ஹோட்டல் வச்சு நடத்துறாங்கன்னா ஹோட்டல் வச்சு நடத்தி ஒரு ஃபேமிலி நடத்தும் போது கண்டிப்பாக அதில் பல ஏற்றத்தாழ்வுகள் நம்ம பார்த்துருப்பாங்க. பார்க்கும்போது மகனே நான் பட்ட கஷ்டம் நீ பட வேண்டாம், நீ படிச்சுட்டு நல்ல ஒரு ஆஃபீஸ் உத்தியோகம் போ அப்படின்னு சொல்லி சொல்கிற ஃபேமிலிஸும் இருக்கிறாங்க. இல்லை அது இல்லை, நான் சொல்லலை. நான் சொல்ல விடுறேன், இப்போ கூட அந்த சின்ன கடைகளுக்கு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்காமலே அவங்க இன்னும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் போகிறப்ப அவன் போயிட்டு அந்த ஹோட்டல் ஃபோட்டோ எடுத்து அந்த மேப்பை வந்து அவனே போடுறான், ஒரு எக்ஸ்லேயோ ஒரு இன்ஸ்டாலேயோ அவங்க போட விரும்புகிறாங்க. ஏன்னு கேட்டால் நான் சாப்பிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ அந்த டேஸ்ட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு பெரிய எண்ணிக்கையிலான இளைஞர்கள் இருக்காங்க. ஆட்கள் நீங்கள் குழந்தைய கூட்டு போகிறப்ப சின்ன பயம் இருக்கலாம் கண்டிப்பாக. மற்றபடி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வாண்டரர்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணுறவங்கலாம் பைக்கர்ஸ் சும்மா வண்டியில் போகிறவங்க அப்படிலாம் அவங்க எல்லாரும் இந்த மாதிரி கடைகளை தேடி போக தான் விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் பண்ணலை, அதனால தான் அவங்க அங்கே போகிறாங்க. இப்போ நானும் அது மாதிரி 10 கடை வச்சிருக்கேன். ஏன்னா நான் அடையாளம் வந்து சென்னையில் சாப்பிட்டுருக்கேன். ஆனால் பார்க்கல அங்கே எனக்கு தான் சாப்பிடணும் இல்லைன்னு சொல்ல இன்னும் இந்த கேள்விக்கு பதில் இல்லை. சின்ன பிளேயர்ஸு பெரிய பிளேயர்ஸு ஒரு கொஞ்சம் இந்த இண்டஸ்ட்ரி டேக் ஓவர் பண்ணிடுச்சா. லா ஆஃப் த ஓஷன், பிகர் ஃபிஷ் வில் ஆல்வேஸ் ஈட் த ஸ்மாலர் ஃபிஷ். நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. லா ஆஃப் த ஓஷன் அப்படி இல்லை சார், இல்லை அப்படி கிடையாது. இப்போ யூகேல இப்போ யூஎஸ் அண்ட் யூகேக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல சந்தோஷ். யூஎஸ் தான் அங்கே அப்படி தான், இல்லை யூகேல மாம் அண்ட் பாப் ஸ்டோர்ஸ் எல்லாமே வந்து மெக்டானல்ஸ். அது இல்லை, அதான் இல்லை, இது கில்லை. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ கரிபு வந்து ஸ்டார் பக்ஸ் கில்டு அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த ஃபார்மேட் தான்னா இந்த மாதிரியான இடத்துக்கு அது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. அண்ணா இருக்கிற இதில் ஏ டு பி இருக்குது, பக்கத்தில் வந்து ஒரு ஒரு தலப்பா கட்டி இருக்குது, ஒரு கேஎஃப்சி இருக்குது, ஒரு பர்கர் கிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே பிஸ்னஸ் நடக்குது. அதான் எல்லாமே பிராண்டு. ஆமாம், நான் சொல்ல வரேன். பட் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பிராண்ட் இல்லாத ஆட்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் நடக்கும்னா சார். இல்லை சார், இப்போ நம்ம காரில் போகிறோம், குழந்தைகளும் இருக்குது, வைஃப் வந்து ஒரு மிடில் ஏஜராக இருப்பாங்க, கூட அப்பா அம்மா வருவாங்கல்ல, மாமனார் மாமியார் வருவாங்க, அவங்களுக்கு தகுந்த அப்படி அந்த 5 கடை இருக்கும்போது அந்த இடத்துல தான் வண்டி நிப்பாட்டுவாங்க. இட்லி சாப்பிட்றவங்க வயசானவங்க இட்லி சாப்பிடுவாங்க, பர்கர் சாப்பிட்ற குழந்தை அங்கே போய் பர்கர் சாப்பிடும். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் ரெண்டு வாட்டியும் தான் அவங்க டூர் போகிறாங்க, இல்லை அந்த வழியாக போகிறாங்க. இப்படி வரும்போது அந்த மாதிரி இடங்களில் அதிகமாக போக ஆரம்பிச்சிருவாங்க. முன்னே வந்து இவ்வளோ கார் ட்ராவல்லாம் கிடையாது, டோல் வச்சு வியாபாரம் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. ஒரு 2 லைன் ரோடு இருக்கும், அந்த ஊரில் அந்த கடை இருக்கும், அவங்க வயசானவங்களாக ஹைவேஸ் வந்த பிறகு இந்த கல்ச்சர் மாறிடுச்சு. மாறிடுச்சு இல்லை, இப்போயும் நிறைய இந்த அன்பிராண்டில் ஃபேமஸ் ஆனவங்கெல்லாம் ஒவ்வொரு ஏரியாவில் ஹீரோ இருக்காங்க. அதுவும் அந்த ஹைவேஸ் நம்மளே தேடி நிற்கிறதுக்கு வந்து ஃபுட்டு மட்டும் காரணம் இல்லை. அவங்க என்னென்னா ரெஸ்ட் ரூம் பார்க்குறாங்க. இல்லை, ஒரு ஒரு செக்டர் எவ்ரி 20 இயர்ஸ் வந்து ஆர்கனைஸ் ஆகிட்டே இருக்குங்க. அதாவது இப்போ எப்படி ஒரு ஐடி கம்பெனியில் 10% வந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க, ரைட்டுன்னு அட்ரிஷன் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நான் நல்லா வேலை செய்யல பர்ஃபார்மன்ஸ் அனுப்பிச்சிருவோம். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியே வந்து 10-20% வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இண்டஸ்ட்ரியோட நீங்கள் மாறிக்கிட்டே இருக்கும், நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், ஓகே, நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். இம்ப்ரூவ் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் கோ அவுட். இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ உங்கள் கூட வந்தவங்க எல்லா கம்பேர்ஸும் உங்கள் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்களா, இப்போ வந்து டெலிவிஷனில் வந்து லெஸ் ஸ்பேஸ் தான், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் அதோடைய வளர்ச்சி எப்படி காட்டுச்சுன்னா டிஜிட்டலில் ஒரு பெரிய ஸ்பேஸை பில்ட் பண்ணி கொடுத்துச்சு. ஓகே, முன்னால் வந்து நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனை போட்டு, இன்றைக்கி வந்து அவர் ஒரு யூடியூப் வச்சுருப்பாப்பில், அதில் ஒரு டேலண்ட்டை பார்த்தா பிகைன்வுட்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு சேனலோ அதை அவன் தூக்கிடா நல்லா பண்ணுறான் அப்படின்னு அவனை கூப்பிட வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த பிஸ்னஸ் மற்ற பிஸ்னஸ் மாடல்ஸ் இல்லைனா வளரும் ஒரு டெக்னாலஜி. இப்போ அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இப்போ எந்த ஊர் அவர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஹோம் பேக்கர் ஒரு 20 வருஷம் முன்னாடி வந்திருக்க முடியாது. அதான் மறுபடியும் என்னென்னு கேட்டால், மறுபடியும் இது யார் கைக்கு போனால், படித்த மார்க்கெட் பண்ண தெரிந்த, நான் சொல்கிறேன் ஒரு சாதாரண பிழைப்பாக அதை பார்க்குற, எப்படியாவது நம்ம பழச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தருக்கான வாய்ப்பை தட்டி பறிச்சுட்டாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது அண்ணன் எடுத்துக்கிட்டீங்களும் சரி, இல்லைனா மதமட்டி பிரதர் எடுத்துக்கிட்டீங்களும் சரி, யார் எடுத்துக்கிட்டீங்களும் சரி, வீ கேன் நெவர் எவர் கம்பீட். போவே இங்கேருந்து நீங்கள் பாண்டிச்சேரி போகிற வழியில் லெஃப்ட் சைடில் வந்து ஐ திங்க் தெர் இஸ் அ பிளேஸ் கால் புத்தூர் ஜெயராம் மெசன்னு இருக்குன்னு பார்த்துருக்கீங்க. சிதம்பரம் போகிற வழியில் அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கீரகித் மாதிரி இருக்கும், அந்த அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரான்ஸை போட்டு பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க கொடுக்குற டேஸ்ட்டோ இதோ யாராலும் எங்களால் கொடுக்க முடியாது. இன்றைக்கி யூ நோ மச் பெட்டர் தட் சோ மெனி பீப்புள் வென் தே ட்ரைவ் பை யூஸிங் அ பைக் ஆர் காரில் போகிறதோ போகிறதோ அதை ஒரு டெஸ்டினேஷன் ஸ்டாப்பாக கண்டிப்பாக போகிறாங்க. அது மாதிரி நிறைய ஆங்கர் பண்ண எக்கச்சக்க ஸ்பாட்ஸ் வந்து இன்றைக்கி தேங்க்ஸ் டு இன்ஃப்ளூயன்சர்ஸ், தேங்க்ஸ் டு பீப்புள் ஆர் ஷேரிங் சோஷியல் மீடியா, அதெல்லாம் இன்னும் வந்து வெளியில் வந்துட்டே இருக்கு. சென்னை அமிர்தா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கோபிநாத் ரவுண்ட் டேபிள் பவர் பை ஆலடிப்பட்டியான் அல்வா கடை கருப்பட்டி காஃபி மற்றும் ஆச்சி மசாலா.